அடுத்தது எக்ஸசைஸ் 7.4 க்வெஸ்சன் நம்பர் 4-2 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பூஜ்ய கோவையா, பூஜ்ய கோவை அணியா அல்லது பூஜ்யமற்ற கோவை அணியா, சிங்குலர் ஆர் நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ 2 பிராக்கெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு நேராக இருக்கிறத விட்டுடணும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 0, 4, 5, -7. ஸோ அடுத்து எடுக்கிறப்ப நம்ம என்ன எடுக்கணும், மைனஸ் எடுக்கணும் இல்லையா. ஸோ மைனஸு ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நேராக இருக்கிறத இப்படி விட்டுடணும். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 6, 4, 1, -7. ஸோ 6, 4, 1, -7. அடுத்தது எது எடுக்கணும், 5 எடுக்கணும். இங்கே +5 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா படி ஒரு மைனஸு. அப்போ இந்த 5 நேராக இருக்கிறதையும் இதுக்கு நேராக இருக்கிறதையும், அதாவது இதனுடைய காலத்தையும் இதனுடைய ரோவையும் விட்டுடணும். நிரலும் நிறையும் விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு, 6, 0, 1, 5. இப்போ நமக்கு 0 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 மேலே போகிறப்ப ஒரு மைனஸ் வரும் இல்லையா. அப்போ 5, 4, 20, +3 இங்கே என்ன வரும், -42 மேலே போகிறப்ப ஒரு மைனஸு. ஸோ 4 தென் 5 30 0. ஸோ இங்கே -40 தென் +3 -46 தென் ப்ளஸ்ஸு என்ன இருக்கு, 150. ஸோ -40 தென் -138 தென் +150. ஸோ இந்த சீக்குவல் டு மைனஸ் இங்கே என்ன இருக்கு, 40. ஸோ 8, 7, 1 தென் +150 ஈக்குவல் டு -28. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் பி நாட் ஈக்குவல் டு 0. உடனே என்ன எழுதுனா, ஸோ பி இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது நம்ம எப்படி எழுதலாம், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் டு 0 வந்தால் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நம்ம தமிழில் எப்படி எழுதுவோம், பூஜ்ஜியமற்ற கோவை அணி. பி என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணின்னு சொல்லிட்டு இதை வச்சுக்கோ.